வணக்கம். இன்றைக்கி நாம் க்ரீன் ஆப்பிள் சேனலில் தமிழ் இலக்கண பகுதியில் பார்க்க போகிற டாபிக் ஆகுபெயர். இந்த ஆகுபெயருங்கிற டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆகுபெயர்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு டெஃபினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கனாலே நமக்கு ஆகுபெயர்னா என்னன்னு புரிஞ்சிடும். இப்போ ஊர் சிரித்தது அப்படின்னு ஒரு தொடர் ஒரு வரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஊர் சிரித்ததுன்னா அதில் நம்ம ஊருங்கிறது என்ன, மக்கள், அந்த மக்களை குறிக்கிது. மக்கள் சிரித்தனர்னு டைரக்டாக சொல்லாமல் ஊர் அப்படின்னு ஊர் சிரித்ததுன்னு சொல்கிறதுலேருந்தே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, சாரி புரிஞ்சிக்க முடியுது. இது மூலியமாக ஒரு இடம் வந்து மக்களுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது இடவாகுபெயர். என்ன வந்து வேறு ஒன்றுக்கு ஆகி வந்திருக்கோ அதுதான் அதோட ஆகுபெயர்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து ஊருங்கிறது ஒரு இடம், இடம் ஆகி வந்திருக்கிறதுனால இது இடவாகுபெயர். இதில் மொத்தம் ஆகுபெயரில் மொத்தம் 16 வகை இருக்குது. அது ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்னென்ன வகைன்னு. பொருளாகுபெயர், இடவாகுபெயர், காலவாகுபெயர், சினையாகுபெயர், பண்பாகுபெயர், தொழிலாகுபெயர். அடுத்து எண்ணலவை ஆகுபெயர், எடுத்தலவை ஆகுபெயர், முகத்தலவை ஆகுபெயர், நீட்டலவை ஆகுபெயர். அடுத்து சொல்லாகுபெயர், தானியாகுபெயர், கருவியாகுபெயர், காரியாகுபெயர், கருத்தாவாகுபெயர், ஓமையாகுபெயர். இந்த முதல் 6 ஆகுபெயர் இருக்கு இல்லையா, அந்த முதல் 6 ஆகுபெயரையும் பெயர் சொல்லின் அடிப்படையில் அமைந்த ஆகுபெயர்கள்னு சொல்லுவோம். அப்போ இப்படி க்வெஸ்சன் கேட்கலாம், பெயர் சொல்லின் அடிப்படையில் அமைந்த ஆகுபெயர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. இந்த முதல் 6 பெயர் சொல்லின் அடிப்படையில் அமைந்த ஆகுபெயர்கள். இந்த 4 என்ன சொல்லுவோம்னா அளவை ஆகுபெயர்னு சொல்லுவோம். எண்ணல் அளவை, எழுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, இந்த 4 அளவை ஆகுபெயர்னு சொல்லுவோம். அப்போ அளவை ஆகுபெயர்கள் எத்தனைன்னு கேட்டால் 4. இவ்வளோதாங்க ஆகுபெயரோட வகைகள். ஆகுபெயர்னா என்னன்னு பார்த்தோம். ஆகுபெயரில் வந்து 6, முதல் 6 வகையும் வந்து பெயர் சொல்லின் அடிப்படையில் அமைந்த ஆகுபெயர்கள்னு சொல்லுவோம். அடுத்த 4 வந்துட்டு அளவை ஆகுபெயர்னு சொல்லுவோம். அடுத்த 6 தலைப்பெல்லாம் கிடையாது, மொத்தம் 16 வகை. இதில் இந்த முதல் 6 வகையை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் மீதம் பார்ப்போம். ஆகுபெயரோட டெஃபினேஷன் இதுதான். ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஊர் சிரித்தது அப்படிங்கிறதுல அது வந்து ஊருங்கிறது தன்னை குறிக்காமல் ஊரில் உள்ள மக்களை குறிக்கிறதுனால இது மற்றொன்றுக்கு ஆகி வந்திருக்கு, அதனால அது ஆகுபெயர். இப்போ முதல் 6 ஆகுபெயர்களையும் எடுத்துக்காட்டோடு பார்ப்போம். இந்த 6 வகையில் நான் பொருளாகு பெயரையும் சினையாகு பெயரையும் கடைசியாக சொல்கிறேன். பாக்கி இருக்க அந்த இடவாகு பெயர், காலவாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயரை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இடவாகு பெயர் ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தமிழகம் வென்றது அப்படின்னா தமிழகம் வெல்லலை, தமிழகத்துக்காக விளையாடின வீரர்கள் வென்றாங்க. அதை எப்படி சொல்லுவோம், தமிழகம் வென்றது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு தமிழகங்கிறது ஒரு இடம், ஒரு இடம் ஆகி வந்திருக்கிறதுனால இது இடவாகு பெயர். அடுத்தது நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஊர் சிரித்தது அப்படிங்கிறதுக்கு ஊருங்கிறது வந்து ஒரு இடம், அது வந்து ஊர் சிரித்ததுன்னா ஊர் சிரிக்கலை, அதில் உள்ள மக்கள் சிரித்தாங்க, அதனால் ஊருங்கிறது ஆகி வந்திருக்கிறதுனால இது இடவாகு பெயர். அடுத்தது நம்ம காலவாகு பெயர் பார்ப்போம். காலவாகு பெயர் அப்படின்னா காலம் ஆகி வந்திருக்கும் வேற ஒரு இதுக்காக. இப்போ வந்து கார்த்திகை சூடினால் அப்படிங்கிறது வந்து கார்த்திகையை சூடலை, கார்த்திகைங்கிறது ஒரு மாதம் அதாவது காலம், அது வந்து கார்த்திகை சூடினால்னா கார்த்திகை மாதத்தில் பூத்த பூவை சூடினால் அப்படின்னு அர்த்தம். அதே மார்கழி சூடினால் அப்படின்னா மார்கழி சூடினால்னா டிசம்பர் பூவை தான் இப்படி தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க, டிசம்பர் பூ அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். அந்த மார்கழி சூடினால்னா மார்கழி மாதத்தில் பூத்த பூவை சூடினால் அப்படின்னு அர்த்தம். கார் அறுத்தான் அப்படின்னா கார்காலத்தில் விளைந்த பயிரை அறுத்தான் அப்படின்னு அர்த்தம். அதான் கார் அறுத்தாச்சா அப்படிங்கிறது நம்ம வழக்கத்திலேயே கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு காலம் வந்து மற்றொன்றுக்கு ஆகி வருவதை காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பண்பாகு பெயர். பண்புன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், நிறம், சுவை, அளவு, வடிவம், இதை தான் வந்து பண்புன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை அடித்தான் அப்படின்னா அவன் வந்து வெள்ளை அடிக்கலை, சுண்ணாம்பு அடிச்சிருப்பான். வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு அடித்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு நிறம் ஆகி வந்திருக்கிறதுனால இங்கே வந்து பண்பாகு பெயர். அதே போல் இனிப்பு வழங்கினான் அப்படின்னு இருக்குது.
இனிப்பு வழங்கினான்ங்கிறதுல வந்து இனிப்புனா அது ஒரு சுவை, சுவை வந்து இந்த இனிப்பு வழங்க முடியாது, ஆனால் வந்து இனிப்பு பண்டம் ஏதாவது லட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இனிப்பு பண்டத்தை வழங்கினதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இனிப்பு வழங்கினான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சுவை இங்கே ஆகி வந்திருக்கிறதுனால பண்பாகு பெயர். பண்பாகு பெயரில் என்னென்னா நிறம், சுவை, வடிவம், அளவு இதெல்லாம் வந்ததுன்னா அது வந்து பண்பாகு பெயர். அடுத்தது தொழிலாகு பெயர் பார்ப்போம். பொங்கல் உண்டான் அப்படின்னா பொங்கல், பொங்கல்னாலே நம்ம உணவுன்னு தான் நினச்சிட்ருப்போம். ஏன் அதுக்கு அப்படி பேர் வந்தது? பொங்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு பொங்குதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, அது ஒரு செயல். அந்த ஒரு தொழில் வந்து அந்த உணவுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து தொழிலாக பெயர். அதே போல் வற்றல் உண்டானா வற்றுதல் அப்படின்னு அங்கே ஒரு செயல் நடந்திருக்கு, அந்த செயல் வந்து அந்த உணவு பண்டத்துக்கு பெயராக ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து தொழிலாக பெயர். அதே போல் அவியல், துவையல் இந்த மாதிரி வந்தாலும் அது வந்து தொழிலாக பெயரில் தான் வரும். புதுசாக இலக்கணம் பகுதி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இது இதுக்கு இதுதான் அப்படின்னு வச்சுருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழக அது வந்து என்ன ஆகிடும்னா நல்லா கிளியராகவே புரிய ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிளை வச்சு அதோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொங்கல் உண்டான் அப்படின்னா பொங்குதல் அப்படிங்கிறது ஒரு தொழில், ஸோ அது தொழிலாக பெயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நிறைய பேருக்கு குழப்புற இது வந்து என்னென்னா பொருளாக பெயரும் சினையாக பெயரும் தான். அதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த பொருளாக பெயருக்கு இன்னொரு பெயர் தான் முதலாக பெயர். இந்த பொருளாக பெயருக்கு எக்ஸாம்பிள் வந்து தாமரை முகம். சில பேரோட முகத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் வர்ணிக்கிறதுக்காக தாமரை முகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து தாமரைங்கிறது வந்து ஒரு பூ தண்டு அனைத்தையும் சேர்ந்தது தான் தாமரைங்கிறது. ஆனால் நம்ம நினச்சி சொல்கிறது வந்து அந்த தாமரை பூவை மட்டும்தான் நினச்சி சொல்கிறோம். அப்போ ஒரு பொருள் வந்து சினைக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது பொருளாக பெயர். இதோட டெஃபினேஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருள் சினைக்கு ஆகி வந்தால் அது பொருளாக பெயர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பூசணி கூட்டு. நம்ம பூசணினா பூசணி காயை மட்டும் நினைக்கக்கூடாது. பூசணிங்கிற சொல் எதை குறிக்கும்னா பூசணி செடி கொடி எல்லாத்தையும் சேர்த்து தான் குறிக்கும். ஆனால் இங்கே நம்ம குறிப்பிட்டிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம கூட்டு செய்யலாம், பூசணிக்காயை மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம். அந்த மாதிரி அப்போ ஒரு பொருள் வந்து சினைக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது பொருளாக பெயர். அடுத்து மல்லிகை சூடினால். நம்ம மல்லிகைனாலே வந்து மல்லிகை பூவை மட்டும் நினச்சிக்கக்கூடாது. மல்லிகைங்கிறது மல்லிகை கொடி முழு செடியையும் தான் குறிக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம முழு செடியையும் எடுத்து சூடலை, மல்லிகை சூடினாலுங்கும் போது அந்த ஒரு சினை அதாவது ஒரே ஒரு பூவை மட்டும்தான் குறிக்குது. அந்த மாதிரி ஒரு சினையை மட்டும் குறித்து வர்றதுனால இது வந்து பொருளாக பெயர். அப்போ டெஃபினேஷன்லேருந்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருள் வந்து சினைக்கு ஆகி வந்தால் அது பொருளாக பெயர். அதே போல் சினையாக பெயருங்கிறது சினை ஒரு பொருளுக்கு ஆகி வந்தால் அதுதான் சினையாக பெயர். இப்போ தலைக்கு இரண்டு புத்தகம் அப்படிங்கும்போது தலைங்கிறது ஒரு வந்து ஒரு உறுப்பு, உடம்போட ஒரு உறுப்பு. ஆனால் அந்த தலைங்கிறது எதுக்கு ஆகி வந்திருக்குன்னா அந்த முழு மனிதன், முழு மனிதனை நம்ம இங்கே பொருளாக குறிப்போம், அந்த முழு மனிதனுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து சினையாக பெயர். அதே போல் வெற்றிலை நட்டான். வெற்றிலைங்கிறது வந்து வெற்றிலை இலையை மட்டும் இங்கே குறிக்கலை, அதாவது இலையை மட்டும் நட முடியாது, அதாவது அந்த கொடி ஃபுல்லாகவே தான் நடுறான். ஆனால் நடும்போது என்ன சொல்கிறாங்க, வெற்றிலை நட்டான் அந்த இலையை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஒரு இலையை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறதுனால, ஒரு சினையை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது சினையாக பெயர். நம்ம பார்த்தோம் மல்லிகை சூடினால்னு சொல்லும்போது மல்லிகையை வந்து முழு செடியும் தான் அப்படின்னு சொன்னோம். ஆனால் வெற்றிலைன்னு சொல்லும்போது இலையை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறோம். ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மல்லிகைன்னு சொன்னாலே முழு செடிக்கும் அதை குறிக்கும், மல்லிகை கொடி எல்லாத்தையும் சேர்த்தது. ஆனால் வெற்றிலைன்னு சொல்லும்போது இலையை மட்டும்தான் குறிக்கும், அதோட கொடி எல்லாத்தையும் சேர்த்து குறிக்காது. வெற்றிலை கொடின்னு சொன்னால் தான் முழு செடியையும் குறிக்கும். இப்போ இங்கே சினையாக பெயருங்கிறதுல நம்மளுக்கு குழப்புறது என்னென்னா வெற்றிலை நட்டான், அதே மாதிரி பொருளாக பெயரில் மல்லிகை சூடினாள். ரெண்டு எக்ஸாம்பிளையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியலைன்னாலும் எக்ஸாம்க்காக வேறு வழி இல்லை. பொருளாக பெயர்னா மல்லிகை சூடினால் வரும், அதே மாதிரி சினையாக பெயர்னா வெற்றிலை நட்டான்ங்கிறது வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த பெயர் சொல்லின் அடிப்படையில் அமைந்த ஆகு பெயர்கள். பொருளாக பெயர்னா என்ன, ஒரு பொருள் வந்து சினைக்கு ஆகி வந்திருந்தால் அது பொருளாக பெயர். இடவாகு பெயருங்கிறது ஒரு இடம் ஆகி வர்றது, அதே மாதிரி காலம் காலம் ஆகி வர்றது. சினையாகு பெயருங்கிறது ஒரு சினை பொருளுக்கு ஆகி வந்திருந்தால் அது சினையாகு பெயர்.
பண்பாகு பெயருங்கு பண்பு ஆகி வந்திருக்கும். அதே மாதிரி தொழிலாகு பெயரில் தொழில் ஆகி வந்திருக்கும். இந்த நம்ம இந்த ஹெட்டிங்கை வச்சு படிக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, பொருளாக பெயர்னா டக்குன்னு அந்த மூணு எடுத்துக்காட்டுமே நம்மளுக்கு ஞாபகம் வரணும். புக்கில் உள்ள எடுத்துக்காட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இடவாக பெயர்னா அந்த எக்ஸாம்பிள் டக்குன்னு ஞாபகம் வர்ற மாதிரி வச்சுருந்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். இதில் வந்து நம்மளுக்கு குழப்புற மாதிரி இருக்கிறது வந்து பொருளாக பெயரும் சினையாக பெயரும் தான் இருக்கும். அதுக்கு நல்லா எக்ஸாம்பிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்கி இருக்க இந்த இப்போ ஆறு பார்த்துருக்கோம், மொத்தம் 16 வகை. அதில் பேலன்ஸ் இருக்க 10 வகையையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கண பகுதி ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த இலக்கண பகுதி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலும் இது போன்ற வீடியோஸ் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கண பகுதி மட்டும் இல்லாமல் நிறையா மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ், அப்புறமேலுக்கு சாரி மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ், ஜிகே, அது மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.